ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் காலியே ஷோத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மல்டி மில்லியனர் ஆறு பில்லியனர் ஆகணும் அப்படின்னா கையில் பர்டிகுலராக குரு மேட்லேயும் சனி மேட்லேயும் என்ன ரேகைகள் இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளத்திலேயே பார்க்க இருக்கின்றோம். படத்தில் காட்டியுள்ளவாறு இதே ரேகை ஆள்கட்டிவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். பாயிண்ட் நம்பர் ஒன்று. பாயிண்ட் நம்பர் டூ, அதனுடைய பிரான்ச்சஸ் லெஃப்ட் ரைட், அதாவது லெஃப்டில் இருக்கக்கூடிய சனிமேடு நடுவரில் நோக்கி சென்றிருக்கணும். ரைட் சைடில் அந்த குருமேட்டினுடைய அடுத்த பகுதியை நோக்கி ரேகை விரிஞ்சிருக்கணும். ஆக மொத்தம் ஒரு திரிசூல குறி போல், ஒரு ட்ரைடன் போல் ஒரு ரேகை இருக்கணும். அது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது போய்க்காது. மல்டி மில்லியனராக பில்லியனர் ஆகக்கூடிய யோகத்தை இந்த ரேகை தந்தே தரும். ஏன்னா குருமேடு தான் கைரேகையில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அந்த குருமேடு ஸ்ட்ராங்காக இருந்து பக்கத்தில் இருக்கிற ஆயுள்காரகன் மற்றும் தொழில்காரகனாகிய சனிபவனும் ஸ்ட்ராங்காக இருந்து, அதாவது சனிமேடு ஸ்ட்ராங்காக இருந்து சனிபவன் ஸ்ட்ராங்னு வச்சுக்கணும். சனிபவனும் ஸ்ட்ராங்காக இருந்து குருபவனும் ஸ்ட்ராங்காக இருந்து அதனுடைய அவுட்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்புற ரேகையும், அதாவது பென்மார்க் வச்சுருக்குல்ல அதுபோல் வெளியே செல்லக்கூடிய அந்த ரேகையும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது மிகப்பெரிய தனயோகம், பணயோகம், கோடி கோடியாக கொட்டக்கூடிய யோகம். இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு பல பேருக்கு துண்டு செய்கிற அளவுக்கு, சேவை செய்கிற அளவுக்கு, பல பேருக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கையில் பணம் இருக்கும். பணம் இருந்தால் தானே அவங்க அன்னதானம் பண்ணுவாங்க. பணம் இல்லாதவங்க எப்படி அன்னதானம் பண்ண முடியும்? ஸோ அந்த லாஜிக்கில் படி பார்த்திங்கன்னா, இது போல் ட்ரைடண்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே வணக்கம்.